guys, welcome to my channel Earthy World Mysteries. Video gula porthmali yaralla indha video paakringa romba romba thanks. YouTube la ullo video irukappa enoda video choose panni paakradhukku na kandipa thanks solum. Ipa video gula pogalam. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, சில அமேசிங்கான இன்வென்ஷன் அதை வந்து ஃப்யூச்சரில் வந்து நடக்க போகுது. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம பூமியை வந்து அதிகமாக பாதிக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஏதாச்சும் பூமியை பாதிக்காத மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் பயன்படுத்த போகிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதில் வந்து முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடிபிள் கட்லரி. ஃபஸ்ட் நான் கட்லரின்னு சொல்லிடுறேன். கட்லரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைஃபு, ஃபோர்க்கு, ஸ்பூன், அதாவது இந்த டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து நம்ம கட்லரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நார்மலாக கடைக்கு போனாலும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் கட்லரி தான் கொடுப்பாங்க. அதாவது பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி தான் தருவாங்க. உலகத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி ஒரு நாளே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் செஞ்சுருக்காங்க. அந்த ஸ்பூன் எதில் பார்த்தீங்கன்னா, கோதுமை, அரிசி, மில்லட் அந்த மாதிரி இந்த தானியங்களில் வச்சு செஞ்சிருக்காங்க. அந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த உணவு, அதாவது சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் அந்த ஸ்பூனையும் நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா வந்து அது வந்து பயோடிகிரேடபிள், அதாவது ஆர்கானிக்காக வந்து நம்ம அரிசியிலையும் கோதுமையிலையும் பண்ணதால் வந்து நீங்கள் அந்த ஸ்பூனையும் கடைசியாக சாப்பிட்ருக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்பூன் வந்து ஸ்டெடியாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ஸ்பூன் வந்து நார்மல் பிளாஸ்டிக் ஸ்பூன் மாதிரி அந்தளவுக்கு கிரிப்பாக ஸ்டெடியாக இருக்கும். நம்ம தண்ணி, அதாவது சூப் மாதிரியோ இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது லிக்விடான ஃபுட் எடுக்கிறப்ப அது வந்து கருகிலாம் போயிடாது, அது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூத் பேஸ்ட் பில்ஸ். இது ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக டூத் பேஸ்ட் டியூப் இருக்குல்ல, அது வந்து டியூப் இல்லாமல் சின்ன சின்ன கட்டி கட்டி, அதாவது பில்ஸ் மாற்றுற மாதிரி, டூத் பேஸ்ட்டை வந்து மாற்றுற ஷேப்பில் வந்து சின்ன சின்னதாக வந்து அவங்க ஒரு பாட்டிலில் போட்டு வைக்கிறாங்க. இது யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, லிஞ்சே அப்படி இருக்கவங்க தான் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. இது எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் வந்து லட்சம்னு சொல்ல முடியாது, கோடி கோடி கணக்கான வந்து டூத் பேஸ்ட் டியூப் வந்து கண்டெடுக்கப்படுது. ஸோ இது வந்து நிறைய பிளாஸ்டிக் இருக்கிறதால நம்ம பூமியை வந்து அதிகமாக பாதிக்குது. ஸோ இந்த பாதிப்பெல்லாம் தவிர்க்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி நிறைய இன்வென்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா, அந்த டூத் பேஸ்ட் வந்து நம்ம அதாவது அவங்க பில்ஸ் அந்த மாத்திரை ஷேப்பில் கொடுக்கறதால வந்து கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் டூத் பேஸ்ட் இருக்குது. நம்ம வந்து நார்மலாக ப்ரெஷ்ஷில் போடுறப்ப நிறைய டூத் பேஸ்ட் போடுவோம். ஆனால் இது வந்து நீங்கள் வந்து ஒரு பில் எடுத்து, அதாவது ஒரு டூத் பேஸ்ட்டை மாத்திர மாதிரி இருக்கிறதுல, அதை எடுத்து உங்கள் வாயில் போட்டு நீங்கள் வந்து மென்ன உடனே அது நுர வந்துடும். உடனே நீங்கள் ப்ரெஷ் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்கள் எல்லா டீத்துமே வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில டீத் வந்து அது அந்த டூத் பேஸ்ட் வந்து கிட்ட போகாமல் கரைஞ்சிருந்ததால் ஒரு ரெண்டு டீத் வந்து ஒழுங்காக வந்து வாஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்கானிக் தான். இந்த டூத் பேஸ்ட் செல் பண்ணுறது, அந்த பில்ஸ் செல் பண்ணுறாங்களா, அவங்க வந்து ஃபுல்லாகவே ஆர்கானிக் பொருள் கொண்டு தான் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மூணாவது விஷயம் பார்க்கலாம். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெட்டியா ஷவர் சிஸ்டம். ஸோ இந்த ஷவர் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் ஷவர் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து தண்ணி அளவே இல்லாமல் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது பார்த்திங்கன்னா, ஷவர் திறந்து விட்டு ஜாலியாக குளிப்போம். ஸோ அதனால் வந்து நிறைய தண்ணி வந்து வேஸ்ட் ஆகுது. இந்த ஷவர் சிஸ்டம் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரொம்ப மைன்யூட்டான ஹோல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஷவர் யூஸ் பண்ணுறதால நம்மளால் 70% நம்ம வந்து ஷவர் யூஸ் பண்ணலாம். அதில் எவ்வளோ வாட்டர் வேஸ்ட் பண்ணுறோமோ அதில் வந்து 70% வந்து இந்த ஷவர் யூஸ் பண்ணால் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இது வந்து தண்ணி வந்து கம்மியாக, அதாவது ஸ்ப்ரே மாதிரி ரொம்ப மைன்யூட் ஹோல்ஸில் விடுது. எல்லா பக்கமும் ரெண்டு பக்கம் வந்து ஷவர் இது இருக்கிறதால எல்லா பக்கமும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நம்ம நார்மல் ஷவரில் வந்து மேலே மட்டும் இருக்கும், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மேலேயும் இருக்கும் ஒரு சைட்லேயும் இருக்கும். ஸோ அதனால் வந்து வாட்டர் அவ்வளோ வேஸ்ட்டும் ஆகுது, அப்புறம் எல்லா பக்கமும் டிவைட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா, 20 gallons வந்து நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுறோம். வெறும் 8 நிமிஷத்துலேயே வந்து 20 gallons வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி சிஸ்டமில் யூஸ் பண்ணால் அவ்வளோ வாட்டரே ஆகவே ஆகாது. ஏன்னா நெவியா ஷவர் சிஸ்டம் வந்து அவ்வளோ, அதாவது டைனி ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் தான் வந்து விடுவாங்க. அது வந்து ரொம்ப ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து வேஸ்டேஜ் தடுக்கிறதுக்காகவே வந்து அவங்க வந்து ரொம்பவே யோசித்து இந்த ஷவர் சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
டவ் அது வந்து நம்ம வந்து பெட்ரோலு எல்பிஜி அது சாரி கெரோசினோ எல்பிஜியோ அந்த மாதிரி எந்த ஃபியூவலும் ஊற்றாமல் இந்த ஸ்டவ் வந்து பேர்ன் ஆகுது. ஸோ இந்த ஸ்டவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வுட்டை வச்சு வந்து அதாவது மரங்கள் இதெல்லாம் இருக்குல்ல அதை வந்து வச்சு வந்து இந்த ஸ்டவ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா அடுப்பு தானே நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டவ்லேருந்து பார்த்தீங்கன்னா புகையே வராது. நம்ம நார்மலாக அடுப்பை யூஸ் பண்ணால் அந்த விறகு எரிஞ்சு அதுலேருந்து வர புகையில் வந்து நம்மளோட கார்பன் டை ஆக்சைட் வந்து எமிட் பண்ணுறதால நிறைய பாதிப்புகள் இருக்கு. ஆனால் இதில் வந்து புகையே வராததால் அவ்வளோ பிரச்சனையே கிடையாது. ஸோ அதனால் இதில் இன்னொரு இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதில் வந்து சார்ஜ் கூட உங்கள் ஃபோனையோ இல்லை லேப்டாப்பையோ அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்புறம் வந்து நார்மல் அடுப்பை விட இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் சீக்கிரமாக சமைச்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அந்த அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பிளாப்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம நார்மலாக வந்து வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வாங்குவோம்ல அந்த பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறதுக்காக தான் வந்து இந்த வாட்டர் பிளாப்ஸே செஞ்சுருக்காங்க. ஒரு வருஷத்தில் வந்து நம்ம அதே மாதிரி தான் கோடி கோடி கணக்கான வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போடலாம். அதால் வந்து நம்ம பூமிக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு ஏற்படுது. ஸோ அந்த பாதிப்பை தவிர்க்கிறதுக்காக தான் வந்து இந்த வாட்டர் பிளாப்ஸ் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வாட்டர் பிளாப்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் சிங்கிள் யூஸ்க்கு மட்டும்தான், இது வந்து மல்டிபிள் டைம் அதாவது ஒரே ஒரு தட்டி தான் இது யூஸ் பண்ண முடியும். திருப்பி திருப்பி பாட்டில் மாதிரி நம்ம தண்ணியெலாம் அதில் ஊற்றி வச்சு ஸ்டோர்லாம் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா இது வந்து அவுட்டர் கவரோட இது அவுட்டர் கவரோட வந்து வரும். உள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும், வெளியில் வந்து ஒரு அவுட்டர் கவர் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து சீவீடு இருக்குல்ல அதுதான் வந்து அதோடய அவுட்டர் கவரில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அது அந்த சீவீடு வந்து ஃப்ளேவரே கிடையாது, அது வந்து டேஸ்ட்டே இருக்காது, நார்மல் வாட்டர் டேஸ்ட்டோட தான் அந்த இருக்கும். ஸோ இதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் கவருக்கு வந்து எதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த பிளாபை கண்டுபிடிச்சவங்க நீங்கள் வந்து அந்த அவுட்டர் கவரை வந்து தூக்கி போட்டுட்டு கூட சாப்பிடலாம். ஸோ இந்த வாட்டர் பிளாப்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து மக்கள்கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. மக்கள்கிட்ட வந்து இது வந்து விகுந்த வரவேற்பு பெற்றிருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து பாராட்டினாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டிலை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இது இருக்குது. ஸோ அது பிளாஸ்டிக் பாட்டில் தான் இப்போ இருக்கிறதுலே வந்து நம்ம நாட்டை வந்து அதாவது பூமியை வந்து அதிகமாக அழிச்சிட்ருக்கு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஐடியா வந்ததால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆறாவது விஷயம் பார்ப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் ஸ்ட்ரைப்ஸ். இது ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த பாட்டில்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உட் இருக்கும். அந்த உட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேசர் அதாவது ஒரு பிளேடு மாதிரி இருக்கும். அந்த பிளேடு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து ரொம்ப குட்டியாக அதாவது ஃபிலமெண்ட் மாதிரி ஃபிலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெலிசான ஒயர் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இதை கட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணோடனே நீங்கள் எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கயிறாவோ இல்லைன்னா ஏதாவது கட்டுறதுக்கோ அப்புறம் ஏதாவது வீவ் அதாவது தைக்கிறதுக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நிறையா ஆர்ட் அப்புறம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஒர்க்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஏழாவது விஷயம் பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் இங்க் பென் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பென் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொல்யூஷன்லேருந்து ஒரு அழகான விஷயத்தை வந்து கொண்டு வர மாதிரி உங்களுக்கு புரியலை. ஸோ தெளிவாக சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கார்லாம் யூஸ் பண்ணுறோம், அந்த கார்லேருந்து கருப்பாக ஒரு புகை வருதுல்ல அது வேறு எதுவும் இல்லை கார்பன் தான். ஸோ அந்த கார் பின்னாடி வர புகையை வந்து ஒரு கேட்ரிஜ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்து அந்த கார்பன்லாம் வந்து அதுக்குள்ளே கலெக்ட் ஆகி அதாவது கருப்பு அந்த புகை வருதுல அதெல்லாம் அதுக்குள்ளே கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த கருப்பு வேஸ்ட்டை வந்து அதாவது கார்பன் வேஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து சேகரித்து அதை வந்து நிறைய சேகரித்து அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல குவாலிட்டிக்கு கொண்டு வந்து குவாலிட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பென்னுலாம் போட்டு வந்து விற்கிறாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 40-50 நிமிஷம் பொல்யூஷன் ஆகுதுல்ல. ஸோ அது வந்து ஒரு பென்னுக்குள்ளே ஃபில் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா இப்போ வந்து நீங்கள் 40-50 நிமிஷம் வந்து நீங்கள் இப்போ கார் சுத்திங்கன்னா அதுலேருந்து வர புகை வந்து நம்மளோட ஏரில் வந்து மிக்ஸ் ஆகி ஏர் பொல்யூஷன் வரும். ஸோ இப்போ அந்த கேட்ரிஜ் இருக்கிறதால அது வந்து ஒரு பெண்ணுக்கு யூஸ் ஆகுது. நம்ம வந்து இது வந்து நார்மல் பெண் மாதிரி தான் இருக்கும். அந்த கேட்ரிஜால் அது அந்த பெண்ணால் வந்து ஒரு பொல்யூஷன் வந்து தடுத்து அந்த பெண்ணையும் நம்ம வந்து நார்மல் பெண் மாதிரி நிறையா உபயோகிச்சுக்கலாம்.